ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரெண்டு வந்து உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு செம்மையான ரேங்க் மேட்ச் தான். ஒன்றும் இல்லை, ரெண்டு மேட்ச் வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ முழுசாக பாருங்கள், பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இறங்கியாச்சு, இறங்கி தும்சங்களாக போயிருப்போம். போன வீடியோ பிளேயிங் வித் குசி டேனியல், குசி டேனியலோட ப்ளே பண்ணி போன வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ முழுசாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் ஏக்காச்சக்கமாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு ஐடியா பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்னா, கிவ்வே உங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ வேறு எதனா ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள். அந்த கிவ்வேல நீங்களே வின்னராக இருக்கணும் அப்படின்னு நிறைய லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேல் எக்கச்சக்கமான லைக்ஸ் வரும். ஓகே, எக்கச்சக்கமான வீடியோஸும் வரும், அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் வரும். அந்த லைக்ஸ் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிவ்வேவும் வரும். ஓகே, நிறைய லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்டும் கீழே பண்ணி விடுங்க. அங்கே ஒருத்தன் ஓடி வந்திருக்கேன், அப்போ அவனுக்கு விழும் பாருங்க. அடி வேறு லெவல் ஹெட்ஷாட். யார்கிட்ட M1040 எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது, பட் இருந்தாலும் அடி அடிச்ச முடியல. யூஸ் பண்ண தெரியாத கண்ணாக இருந்தாலும் கரெக்டாக யூஸ் பண்ணால் வேறு லெவலில் அடிக்குது. இதோ இந்த பச்சை கலர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது நேற்று தான் நான் வாங்கினேன் ஆக்கர் ஸ்டோர்லேருந்து. பர்மனெண்ட்டாக கேச்சிச்சு. ஒரு ஐயோ, எவனோ ஒருத்த பின்னாடி இருந்து அடிக்கிறான். தோ 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 சம் அடி போடு 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 அடி முடிச்சாச்சு. நாக்டவுன் நம்ம லாக்டவுன் எம்எஸ் கிங் எவனோ நாக்டவுன் பண்ணிட்டான். ஐயோ ஐயோ, எங்கேருந்துடா அடித்தானுங்க. ஓ, இவன் தான் நாக்டவுன் பண்ணாமல் அவனை நான் நாக்டவுன் பண்ணிட்டேன். ரிச்சார்ட் அடிச்சுட்டு இருப்பான் போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எஸ் கிங் பின்னாடி ஒருத்த அடிக்கிறான். நான் டவுன் பண்ணி விட்டான்டா டி, பின்னாடி இருந்தா ஸ்டாண்டா ஒருத்தன். வாடா 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 எம்எஸ் கிங். எம்எஸ் கிங் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல பிளேயர்னா நம்ம பிளேயிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல, நிறைய நாள் நம்மளோட ப்ளே பண்ணியிருக்காப்புல. இந்த மேட்ச் பார்க்கும்போது, இந்த மேட்ச் விளாடும்போது தான் நானும் எம்எஸ் கிங்லாம் அடிக்கடி ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம் எப்போவுமே. வெறும் 20 பாயிண்டில் இருக்கும். ஓகே, போய் எடுத்துக்கலாம். வெஸ்ட்லாம் டேமேஜ் ஆச்சு, நார் அடிச்சிட்ருக்கிறானுங்க. ஓகே, இட்லி குண்டா நெகிரி எகிரி குதிச்சுட்ருக்கு. ஸோ இன்றைக்கிலேருந்து நான் கிவ்வேக்கு என்ன டிப்ஸு கேட்கலான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நாளைக்கிலேருந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறதை பார்த்து நாளைக்கிலேருந்து நான் கிவ்வே அறிவிக்கிறேன். டெய்லியும் கிவ்வே இருக்கும். லைவ் போகிறதுக்கான வழிகளை தேடுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட நெட் கனெக்ஷன் இல்லை இன்னும் எனக்கு. ஸோ அது பெரிய பிரச்சனை. நான் அதுக்கு சீக்கிரமாக எதனா ஒரு வழி பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு. இங்கே ஒருத்தன் ஓடி இருக்கான், அவனை நான் பார்க்கல. இங்கே சுற்றி வந்துட்டேன் பார்த்தீங்களா, சாம இவனை ஒரு சுட்டி குழந்தை. ஓகே, அடித்து முடிச்சு விட்டலாம். அதான், எனக்கு நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. நான் அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணுறேன் சீக்கிரமாக. நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன், பார்க்கலாமா. அப்படி இல்லைனா நான் மொபைல் நெட்ஒர்க்கில் லைவ் போடலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. கீழே உங்களுடைய தாட்ஸை கீழே ஷேர் பண்ணலாம். கிவ் எந்த மாதிரி கொடுக்கலாம், லைவ் போட்டு அதில் லைவில் வின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை லைவ் நிறைய பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நான் கிவ்வே சொல்லிடுறேன், சொல்கிறவங்க வந்து வாங்காமல் போயிடுங்க, அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஓடிட்டான் அவன், ஓட்டான் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு கேங்கினு இருக்குது. சம் கேங் வார், கேங் வார், கேங் வார். அப்படி பொழுந்து கட்டுறோம், அவனை முடிச்சு விடுவோம். சம் என்னடா அது, காரை கொளுத்திட்டு எனக்கு போல அந்த. ஏய், எனக்கு எதுவுமே ஷாட் வர மாட்டேங்குதுடா. இந்த ஷாட்டு பாருங்கள், ரொம்ப கம்மியாக போகுது. இது ரேஞ்ச் கம்மி. ஆமாம், இந்த க்ரீன் கலர் எம்4 கொண்டது ரொம்ப ரேஞ்ச் கம்மி. சம்ம ரொம்ப நேரம் அடிக்கிறான், விழ மாட்டேங்கிறான். ஓகே ஓகே, ட்ராகே பண்ண முடியல. இங்கே பாருங்கள், நான் என்ன தான் ட்ராக் பண்ணாலும் அது ட்ராக் ஷாட் போக மாட்டேங்குது. ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, என் மொபைல் அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும், பின்னாடி ஒருத்தன் வரான். அதனால தான் இந்த சைடில் வந்து நின்று செம்ம இவனையும் ஏற்றி விடு, கொளுத்தி விடு, அடி போல க்ளோஸ். இந்த காரில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக தான் 8 கிலோ வந்துருச்சு. அதுக்குள்ளே எப்படி வந்துச்சு தரலான்னா, 8 கிலோ என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, வண்டி டேமேஜே ஆகாது, டைரெக்டாக உள்ளே உட்காந்துருப்பா டேமேஜ் ஆகிடுவான். ஸோ அதுக்கு தான் அந்த காரை எடுக்கவே கூடாது. அது ஜீப்பை, ஜீப் எடுக்காமல் நீங்கள் வேறு எந்த வண்டி வேணாலும் எடுத்து வச்சு ஓட்டுங்க, நல்லாயிருக்கும். ஜீப் இஸ் மோஸ்ட் வெரி வெரி டேஞ்சரஸ் வெஹிக்கிள் இன் ஃப்ரீ ஃபயர். ஓகே, தேவையில்லாத்தான் எத்தி கீழே போட்டலாம், கீழே போட்டு மேலே ஓடிடலாம். நம்மால் பாருங்கள், செடியை பூத்திட்டு ஓடிட்டுருக்கான். ஆஹா, லூட் என்ன வேணுமோ எல்லா லூட்டையும் அடிச்சுக்கலாம் போயிட்டு. பட் பேக் ஃபுல்லாக இருக்குது, பேக் கிடச்சிருச்சு. எப்போ அப்படி எப்போ கிடச்சிருக்கு, இனிமே நீ கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன அப்படின்னு தான் மேலே ஒருத்தர் இருக்கான். ஸோ பார்த்துட்டோம், மேலே விட்டுருக்கான், கார் எடுத்துகிட்ருக்கான் போல. அப்பா அடி, யார் சாமி அவன், காரில் அப்படி பறந்து போகிறான், காரில் ட்ராக் பண்ணி போகிறான். டேய், வேறு லெவல் ஸ்கிரிப்ட், வேறு லெவலை சுவட்டிட்டு போகிறான். ஓகே, அதே டைட்டில் வைப்போம், யார் சாமி அவன் அப்படின்ற மாதிரி. என்னம்மா ஓட்டுறான்டா டே அவன், டே டே டேய். அதுவும் என்ன காரது, மாஸ்டர் ஸ்ட்ரக்கில் ஒரு பெரிய அவ்வளோ ஹைட்டாகிரி குதிக்கிறான், வேறு லெவல் ரெடே நீ. செம்ம செம்ம செம்ம, இந்த இடத்துல தான் நடக்கும் நினைக்கிற சண்டை, வெயிட்டாக நடக்கும். அந்த இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கான், தலையை காட்டி காட்டி ஓடிட்டுருக்கான்.
சம் ஏ பின்னாடி பேன் வச்சுருக்கான் போலடாடி. சம் இப்போ இப்போ திரும்பி ஆ எம்எஸ் கிங், வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர், வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், அடா பாவி எம்எஸ். ரெண்டு கிலோ எனக்கு வந்ததா, 10 கிலோ இருக்குண்டா. சரி ஓகே விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே டீம் கில் தான், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ டீம் கில், எனக்கு நீ அடிக்கும் போது ஆச்சிருவேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்க்கலாம், நான் உட்காந்துட்டேன், என்கிட்ட மெடிக்கிட்ஸ் இருக்கு, ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ எதுக்கு ஓடிட்டுருக்கேன் தெரில, ஆ சுத்தமாக மெடிக்கிட் இல்லாமல் எதுக்கு அங்கே ஓடணுன்னு தெரில. முடிச்சு விட்டானுங்க ரெண்டு பேரையும். ஓகே இது இன்னொரு மேட்ச், இதுவும் வேறு லெவலில் போயிருக்கும். ஸோ முழுசாக பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முன்னாடி ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு இவ்வளோ வேகம் ஓடணும் பாருங்களா, எனக்கு இறங்கும் போதே கூட நிறைய பேர் இறங்கிட்டானுங்க. ஸோ அவனுக்குலாம் சமாளிக்கணும்னா ஓடி தான் ஆகணும். புல்லட்லாம் எடுத்துக்கடா. ஓகே லேண்ட்மேன்லாம் எடுத்தாச்சு. டப்பு 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 டப்புன்னு ஓடிட்டே இருக்கல, ஃபேமஸ் எடுத்துக்கலாம். ஓகே இதோ இதோ பின்னாடி, என் பின்னாடியே ஒருத்தன் வந்துருக்கான் பாருங்க, சம்ம மேக்ஸி கேரக்டர் வச்சுன்னு வந்திருக்கான் போல. அப்படி போட்டு விடு, முடிச்சாச்சு. ஓகே 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 ஓகே, ஒருத்தனை முடிச்சாச்சு. இதுவும் டியோ மேட்ச் தான் போல், ஒருத்தனை முடிச்சிட்டேன். பார்க்கலாம் இன்னொருத்தன் கிடைக்கிறானா கிடைக்கலான்றது. ஓடிட்டே இருப்போம் ஓடிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு தான் இருக்கும், செம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம், எங்கே ஓடுறோம் அப்படின்றதான் தெரியல. அப்படி சேனலுக்கு லைக் கரோ, கமெண்ட் கரோ, ஷேர் கரோ, லைக் மாடியே, சப்ஸ்கிரைப் மாடியே, கமெண்ட் மாடியே, ஷேர் மாடியே, கமெண்ட் செய்யண்டி, சப்ஸ்கிரைப் செய்யண்டி, லைக் செய்யண்டி, ஷேர் செய்யண்டி. ஓகே ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கிட்டே இருப்போம் சொல்லி ஓடிட்டே இருக்கோம். எவனா கிடைப்பானா ஓடுறோம், பட் எவனுமே கிடைக்கல. பட் எம்பி படிக்கச்சிச்சு, நம்ம ஒன்று தேடி போனால் அது ஒன்று கிடைக்குது, எல்லாம் அது நடக்கணுன்ற மாதிரி தான் நடக்குது போல. நம்ம என்ன தேடி போகிறோமோ அது மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பயும் நம்ம எனிமையை தேடி போனால் அந்த இடத்துல எம்பி படி கிடைக்குது. ஸோ எம்பி படியை தேடி போவோம், எனிமி கிடைக்கிறானா பார்ப்போம். இட்ஸ் அ ரிவர்சிங், ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் 21 பேர் ஆகிட்டானுங்க. அதுக்குள்ளே எல்லோரும் எங்கே போனது தெரியல. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது அந்த இந்துவில் கிடச்சது, காசு கொடுத்து வாங்கினது. ஆனால் நல்லா இருந்துச்சு ட்ரெஸ். அதுங்காட்டியும் பிஸ்மா ஸ்ட்ரீப் வந்துவிட்டோம், ஏன் அப்படின்னா அது ஒருத்தன் வரோம் பாருங்க, எங்கடா ஆல்ரெடி கைப்புள்ள ஷார்ட் எங்கேயே போகுது. செம்ம ஒரு ஹெட் ஷாட் 96 ஏகேல, ஏ கை எங்கெங்கேயோ போகுறாடி, என்ன வேகம். முடிச்சாச்சு, நம்மளால் எவனோ ஒருத்தர் அடிக்கிறான், எங்கே அடிக்கிறான்னு தெரில. ஸோ உள்ளே பூந்து ஓட வேண்டியதான். இந்த சைடில் ஆல்ரெடி க்ளோவெல்லாம் போட்டுருக்கானுங்கப்பா, எவனோ ஒருத்தன் பின்னாடி தட்டிக்கிறான். இந்த சைட்லேயும் ஆள், இந்த சைட்லேயும் ஆள், எல்லா சைட்லேயும் ஆள். ஸோ நின்று பார்த்துட்ருக்கேன், நம்மளுக்கு செம்மடி வந்துடுச்சு. பட் ஒரு அடி வாங்கியிருந்தா நாக்கா இருப்பான் போல், போயிட்டோம். அடுத்த பேட்ச் எப்போ ஒரு போதும் தெரில, பேட்ச் வந்த உடனே நான் சொல்கிறேன் என்னைக்கு பேட்ச் அப்படின்றதா. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனிமேல் எக்கச்சக்கமான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்குலேருந்து நான் கிவ்வே சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கிலேருந்து இந்த வீடியோலேருந்து நிறைய லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய யார் ஷேர் பண்ணி விடுறீங்களோ அவங்களுக்கு தான் கிவ்வே கிடைக்கும். ஓகே ஓடிட்டுருப்போம், மேலே மேலே இருக்கானுங்க. ஸோ என்ன பண்ணலான்னு யோசித்தேன், சரி கிரானட் ரெண்டு தூக்கி போடலான்னு சொல்லிட்டு கிரானட்டை போட்டு மேலே ஏறுவோம். இப்போது கீழே லேண்ட் பண்ணி வச்சுருக்கானே போல், அது எப்படி உடைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே உடச்சிட்டேன், திருப்பி மேலே ஒரு ஹெட்ஷாட் விடும் பாருங்கள், வேறு லெவல். பொழந்துக்கிட்டு வேணாம் பாருங்க, தெரிச்சு போச்சு மண்டை. ஓகே எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு பேன். ஓகே இந்த இடத்துல தான் இனிமே, அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. பின்னாடி ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், ஏ இங்கே தான் நின்றுருக்கான். அதுக்காட்டி கிராஸ் ஆகி ஓடுறான் பார்த்தியாம, இப்போ அடியோ செம்ம அயோத்தை வச்சுட்டா வர அச்சு தம்சம் பண்ணியாச்சு. அவனை நாலு கிலோ பண்ணியாச்சு, இன்னும் 7 பேர் மட்டும் தான் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோம், நம்ம ஆளுக்கு பாதி எழுத்து குறைஞ்சிச்சு. ஆ இந்த இடத்துல நின்றுருக்கோம், இந்த இடத்துல வேறு லெவலில் போக பாருங்க. ஒரு அது ஓட்டிருக்கானுங்களா ரெண்டு பேர், இப்போ அதில் ஒருத்தனுக்கு செம்மடிவையும் ஆனால் அவன் ஓடிடுவான். கிடைக்கலப்பா அடியோ, ஒரு செகண்ட் இல்லை நான் முடிச்சிருப்பானுங்க, நான் க்ளோவால் போடாமல் இருந்தானே எனக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பானுங்க. அகெயின் அப்பயும் க்ளோவால் பிரேக் பண்ணுறானுங்க, நான் இன்னொரு க்ளோவால் போட நிற்பேன்னு நினைக்கிறேன். இப்போ போடுங்கடா பார்க்கலான்னு, நமக்கு தான் 5 க்ளோவால் இருக்கேன் இன்னும். ஸோ அது பிரேக் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு 100 க்ளோவால் கையில் இருக்குல்ல. சரி போ, அது உடச்சிட்டானே 100 க்ளோவால் போடுக்கலான்ற மாதிரி எனக்கு பிளான். பட் ஆனால் அதே தான் அவனுக்கு உடைக்கலையே,
அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஜோனுக்குள்ளே போனோம் அப்படின்றது, அவனுக்கு ஜோனுக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப வெளியே ஃபார் அவே அப்படின்ற மாதிரி ரொம்ப வெளியே தான் இருக்கேன். ஸோ நான் இப்போ உள்ளே ஓடுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஓடிதான் ஆகணும், இல்லைனா ஜோன் வந்து என்ன அடிச்சிரும்ல. ஸோ ஜோனுக்காக நான் ஓடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவானு. ஓடிட்டுவோம். ஐயோ நம்மால் நாக்டவுன் இப்போ அடி எண்ணி நாக்டவுன் பண்ணியிருப்பானுங்க, செம்ம அடிக்கிறானுங்க அவங்களும் ஒருத்தர் அந்த சைடில் இருந்துக்கிட்டு. முதல்ல மெடிக்கிட்ட சுற்றுவோம், மெடிக்கிட்ட சுற்றிட்டேன் நம்மால் அவன் தான் வந்து லைக் பட்டு போகிறான் போல். எங்கடா இருக்கான் அவனை தேடி அடிக்கலாம்னா சொல்லி தான் போகிறேன், பட் கையில் க்ளோவை எடுத்துகிட்டே தான் போகிறேன். ஏன் அப்படின்னா அதான் நல்லது இப்போதைக்கு. அது இருக்க பாருங்க போட்டாச்சு. இப்போ அவனுக்கு அடி விழும் பாருங்க, செம்ம அடி விழும் ஹெட் ஷாட்டு. ஒரு 99 நினைக்கிறேன், ஒரு 160 செம்ம ரெண்டே க்ளோஸ் அவனை சாவடிச்சாச்சு. பட் ஜோன் செம்ம வேகமாக போயிட்டுருக்கு, மேலே போயிடுவான். ஆனால் அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான் போல, அதை நான் பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஃபினிஷ் இட் ஆப். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நிறைய பாஸ் உங்களுக்கு கிடைக்கும்.